ஐதே மூடு மூடு சந்தேஷ மாத்திரம் நான் செப்பி முகிஸ்தானு. மனுஷனை உண்டாக்கின போது மனுஷன் பாவம் செய்த ஆரம்பித்தான். தேவுடு மானவனை கழுவி செய்த தர்வாத மானவுடு பாபம் செய்யிட்டுக்கு பிராரம்பிச்சாடு. ஆதியாகமத்துல 6 அதிகாரத்துல மனுஷனுடைய அக்கிரமம் மிகவும் பெருகி போயிட்டுது. ஆதிகாண்டமும் 6வது அத்தியாயமும் மனுஷன் யொக்க பாபமும் நானாட்டிக்கு பெருகுத்து உண்டு. ஆனால் அதுல ஒரு நீதிமான் காணப்பட்டார், அவர் பேர் நோவா. அயிதே ஆ யொக்க பூமி மீத ஒக நீதிமன் நீதிமந்திர கனபடுத்து வச்சாடு. அந்த பேரு நோவாவு. அந்த நோவா கிட்ட சொன்னார், நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழைய உண்டாக்கு, இந்த பூமி மேல மழை வர வச்சு இந்த உலகத்தையே நான் அழிக்க போற, நீங்க எச்சரிப்பு சொல்லுன்னு சொன்னார். பிரபு செப்பாடு, இலா ஈ யொக்க பூமி பாபம்தோ நிண்டி உன்னதி, நோ கொப்பேர் செட்டு சேத்த ஒக்க ஓடன தயார் செய்ய அணி செத்து வச்சாரு. எனவே மோசே இந்த நோவா போயிட்டு பிரசங்கம் பண்ணார், மழை வரப்போது பாவத்தில் இருக்கிற ஜனங்களே, மழை வரப்போது பாவத்தில் இருக்கிற ஜனங்களே, மனந்திரும்புகள் மனந்திரும்புகள் என்று சொன்னார். நோஹு வெள்ளி பாபம்லோ ஜீவிஸ்துன பிரஜலாரா, இலா ஜல பிரளயம் ராபோதுன்னதி, மாறு மனசு பொந்துடி, மாறு மனசு பொந்துடி அணி பிரகடித்து வச்சினாரு. ரெண்டு பேதர்ல எழுதப்பட்டிருக்கிறது, நோவா நீதியை பிரசங்கித்தான், நீதியை பிரசங்கித்தான். அது 1 கொரிந்தியர் 1:30 எழுதப்பட்டது, அந்த நீதி இயேசு கிறிஸ்து. ரெண்டோ பேதர்லோ நோவாவு நீதினி பிரகடிஸ்து வச்சாடு, நீதினி பிரகடிஸ்து வச்சாடு கவனிஸ்து உண்ணாமு. அது 1 கொரிந்தியர் 1 31வது வசனம்லோ பிரபுவின் இயேசு கிறிஸ்து வாரே ஆ யொக்க நீதி. ஏறக்குறைய 450 அடி நீளத்துக்கு இந்த பழை செய்யப்பட்டது. இன்ச்சு 450 அடுகளும் உண்டுனது. எனவே 75 அடி அகலத்துல செய்யப்பபட்டது. 25 அடுகளும் வெடல்பு. ஏறக்குறைய 45 அடி உயரம். 45 அடுகு எத்து உண்டுனது. 3 அடுக்கா பிரிக்கப்பட்டது. 3 விதாலுகா விபரிப்பப்படுகிறது. 3 அடுக்கா பிரிக்கப்பட்டு அதுல ஆண்டவர் சொன்னார், எல்லா மிருக ஜீவன்களும் ஜோடி ஜோடியாக ஏத்து என்று சொன்னார். பிரபு செப்பாரு, அன்னி ஜீவராசுலனும் ஜோடு ஜோடுகா பம்பிச்சுமன்னாரு. ஒரு இதுல உயிரினங்கள் ஒரு அடுக்குல காணப்பட்டது. ஒக்கதான்லோ ஜீவராசுல உண்டுனது. நடு அடுக்குல பறவைகள் மச்சங்க, அதாவது பறவைகள் காணப்பட்டது. மத்தியிலோ ஆகாசப்பு பக்ஷல் உண்டுனது. மேல அங்க மனிதர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டது. கேலி செய்தார்கள். மாறு மனசு பொந்துடி அணி பிரகடித்து வச்சாரு. அயிட்டு ஜனாலு ஹேலனை சேர்த்து வச்சினாரு. இந்த திருமண மண்டபத்துக்கு எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது பாருங்க. இங்க ஒரு வாசல் இருக்கு, இங்க ஒரு வாசல் இருக்கு, அங்க ஒரு வாசல் இருக்கிறது. சூடண்டி யொக்க கல்யாண மண்டபம், தானிக்கு என்னோ துவாரம் உண்டுனது இக்கட அக்கட அட்டு. ஆனா இந்த 450 அடி அந்த நீளத்துக்கு இருக்கிற அந்த பழைக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருந்தது. அயிட்டு 450 அடிகள் உன்ன விடல் பொண்ணு ஆ யொக்க ஓடக்கு ஒகே ஒக்க துவாரம் மாத்திரமே உண்டுனது. அந்த வாசல் வழியா வந்த மட்டும்தான் பாவத்திலிருந்து மனிதனுக்கு மீட்பு கிடைக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆ யொக்க துவாரமும் ஆ யொக்க மார்க்கமும் துவாரம் வஸ்தேனே மாணவனுக்கு பாபம்லோ நுண்டி ரக்ஷனா தொருக்குது. நீங்க யோவான் 10:9 நீங்க படிச்சு பாருங்க, நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவார்த்தா 10வது அத்தியாயமும் 9வது வசனமும் மனமும் கவனிச்சினப்படு, நேனே துவாரமுனு, நா துவாரா எவடைனனு லோபல பிரவேசிச்சின எடல வாடு ரட்சிம்பபடுனு அனி சதுதுனாமு. எனவே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ரட்சிக்கப்படுவதற்கு, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது யோவான் 14:6 எழுதப்பட்டிருக்கிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாமல் வேற ஒரு மார்க்கம் வழி கிடையாது. கனக பிரியலாரா, பாபமுலோ நுண்டி விமோசன விமுக்தி பொந்துடக்கு ஒகே ஒக்க துவாரம் மாத்திரமே உண்டுனது. அது யோவான் சுவார்த்த 14வது அத்தியாயமும் 6வது வசனமும் உள்ள பிரபுவின் இயேசு கிறிஸ்து வாரே, நேனே மார்க்கமனும் நேனே சத்தியமனும் நேனே ஜீவனே உண்டானு செப்துனாரு. இந்த விஷயத்தை தான் நோவா போய் கூவி கூவி சொல்லிட்டு இருந்தார், மனம் திரும்புங்க, இந்த உலகம் அழிய போது, மழை வரப்போதுன்னு சொன்னோடனே யாருக்கும் நம்பிக்கை இல்லை, யாருக்கும் விசுவாசம் இல்லை. இயக்க சச்சியானி நோவா வெள்ளி பிரஜலுக்கு
பிரகடிஸ்து வச்சாரு ஐதே எவரு எவரு கூட செவியோக்கி வினட்லேது. அதே போலதான் இன்றைக்கு இந்த ராயபுரம் பகுதியில இந்த வண்ணாரப்பேட்டை பகுதியில திருவற்றியூர் பகுதியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழியா வந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூவி கூவி அழைத்து கூட இன்றைக்கு சேவிக்காய்ச்சி ஆள் இல்லை. ஆவிதமகானே ఈ యొక్క తిరువచ్చూర్ ప్రాంతం ఈ యొక్క రాయపురము వన్నారపేట ఈ యొక్క ప్రాంతంలో ఉన్నవారికి సువార్త ప్రకటింపబడుతుంది అయితే ఎవరు కూడా వినుటకు మనసు లేదు. ఏరకొరే 100 వర్షం ప్రసంగించబడ్డది. ఇంచుమించు 100 సంవత్సరము నీతిని ప్రకటిస్తూ వచ్చినాడు. యారు కేట్కవిల్లై అయితే ఎవరు కూడా వినట్లేదు. నోవా కర్తరుకు భయంద మనిషన్. నోవు యెహోవా యందు భయభక్తులు కలిగిన వ్యక్తి. అవునికి 3 పిల్లలు ఇరుందది. ఆయనకి 3 పిల్లలు ఉంటూ వచ్చినారు. பிள்ளைகளுக்கு திருமணமானது. 3 பிள்ளைகளுக்கு பள்ளி ஐந்து. எனவே கணவன் மனைவி 3 பிள்ளைகள் அவங்க மனைவி மொத்தம் 8 பேர் பேழைக்குள் போனார்கள். இப்போ பாரிய பர்த்தல் அந்தரு கலிபி 8 மந்தி ஆ யொக்க ஓடலோனிக்கு பிரவேசிச்சினாரு. மிகவும் துக்ககரமான காரியம் என்னவென்றால் சாலா துக்கமைன சந்தேஷம் ஏமிட்டே. எனவே மிருகங்கள் அழைக்க போது மிருகங்கள் வந்தது. மிருகாலி பிளச்சினப்படு மிருகமுழு கூட லோபிக்கு வச்சிருந்து. எனவே இந்த பறவைகள் அழைக்கும் போது பறவைகள் வந்தது. ஆகாஷ பட்சி பிளச்சினப்படு ஆகாஷ பட்சிகள் கூட ஓடலோனுக்கு வச்சிருந்து. ஆனால் மனிதனை அழைக்கும் போது மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு மனம் இல்லாமல் வரவில்லை. அதே மாணவனை பிளச்சினப்படு மாணவடு ஆ யொக்க ரட்சண பொந்துட்டக்கு ஆ ஓடலோனுக்கு ராவட்லேது. கர்த்தர் அந்த ஓட அந்த படகை அந்த பேழையை பூட்டிட்டார், கதவை அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரபுவே ஆ யொக்க ஓட யொக்க துவாரமனு தலுப்பு மூசேசாரு. பேழையை நோவா செய்ய சொன்னார். ஓடனும் தகர ஓட செய்யமன்னாரு. ஆனா கதவு பூட்டுற வேலை மட்டும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அயிட்டே தலுப்பு மூசே பணி மாத்திரம் பிரபு தீஸ்கொண்டாரு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று அவருக்கு பேர் இருக்கிறது. எவரும் தரவலேரு ஆயன தலுப்பேசினப்படு ஆயன தலுப்பு தரிசித்து எவரு கூட மோயலேரு. கதவு மூடப்பட்டது. இப்படி துவாரமும் மோயப்படிந்து. 40 நாள் மழை வந்தது. 40 ரோஜுல வருஷம் வச்சிருந்து. 40 நாள் மழை வந்தது. 40 ரோஜுல வருஷம் வச்சிருந்து. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தார்கள். ஜனால் அந்தரும் ஆச்சரியங்க சூஸ்து வச்சாரு. அந்த பேழை மெதுவாக மேல எழும்ப ஆரம்பித்தது. ஆ யொக்க ஓட நீல நொண்டி மெட்டு மெட்டுகா பைக்கு வச்சிருந்து. ஜனங்கள் எல்லாம் மலைக்கு ஓட ஆரம்பித்தார்கள். ஜனால் அந்தரும் கூட பருகத்தின பிரார்பிச்சு மரத்து மேல ஏறினார்கள். செட்டு மீது கேக்கியாரு. எனவே இமயமலை சிகரம் தான், எவர்ஸ்ட் சிகரம் தான் உயரமான மலை. அதுக்கு மேல 15 முழம் உயரம் தண்ணி நின்றது. உன்னதான்லோ எவரெஸ்ட் சிகரம் ஆயக்க கொண்ட சாலா எத்தைனது தானிக்கொண்ட 17 அடுகளும் பைன நீள் வச்சு மேல இருந்து தண்ணி வந்தது. பைனுண்டி நீள் வச்சிருந்து பூமியின் ஊத்துக்கள் எல்லாம் பிளந்தது. பூமியில உள்ள ஊற்ற அண்ணி கூட தரவுபடி நீள் வச்சிருந்து. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க இங்க உக்காந்து இருக்கிற இடத்துல கூட அன்னைக்கு தண்ணி வந்தது. நே நம்ம சொன்னானோ மீர் கூச்சன ஈ சோட்ல கூட ஆதி நாள் நீள் வச்சு உலகம் முழுவதும் தண்ணினால நிரப்பப்பட்டது. லோகமந்தா ஈ யொக்க ஜலப்ரா ஜல பிரளயமும். ஜனங்கள் எல்லாம் வந்து தட்டுகிறார்கள், நோவா நோவா கதவை தர என்று சொன்னார்கள். பிரஜல் அந்தரு கூட ஓடையதுக்கு வச்சு நோவு நோவு தலுப்பு தீமணி கேக்கலேஸ்தனாரு. ஐயோ நோவா சொன்னான், என்னிடத்துல சாவி இல்லை, ஒருவர் பூட்டினார் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஐயோ நான் தவிர தாளம் லேது. ஒக்க ஆயனா யொக்க தலுப்பு ஆயனே தாளம் வேசாரு, தாளம் ஆயன சேத்துல உந்தி அன்னாரு. கிருபையின் காலம் முடிந்தது. கிருப வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 எழுதப்பட்டிருக்கிறது. இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். பிரகடன கிரந்தமும் 14:4 மொதட்டி வச்சிருமலோ இதிகோ ஆ யொக்க துவாரம் தெரவடி உள்ளதை சதுத்துனாமு. இந்த கதவு கூட மூடப்பட போகிறது. ஐயோ தலுப்பு கூட ஒக்க தினமனா மூயப்படுத்துனது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். வருஷத்தகுந்தோ ராயபடி உள்ளது நோவா தினமலலோ ஏ விதமுகா ஜரிகிந்தோ முன்பாக வாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆயக்க தினமும் ராவட்டானிக்கு முந்து பிரபேன இயேசு கிறிஸ்து மரலா திரும்பி ராபோத்துனார். ஆயனக்கு ராக்கடுக்கு முந்து மீக்கு ஆவானமும் தயச்சேசி மீரு லோபலிக்கு ரெண்டு. உன்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்தார். பிரபேன இயேசு
கிறிஸ்துவாரோ நீ பாபம் அந்தடி நீ கல்வரி சிலுவலோ ஆயன நீ செய்த பாவத்தின் தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் நோ చేసిన பாபம் యొక్క శిక్షను ఆయన భరిస్తొచ్చినాడు நீ அவரை விசுவாசித்தால் போதும் நோ ஆயனை நம்பதே சாலும் இயேசுபிரான் அவர் பாவி என்று அறிக்கை செய்தால் போதும் இயேசுபிரபானின் ஒரு பாபினேని ஒப்புக்கொண்டே சாலும் நீ രക്ഷிக்கப்படுவாய் நோ அப்புற ரட்சண பொந்தாய் இந்த உலகத்துக்கு அழிவு காலம் வரப்போகிறது அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் இந்த லோகానికి நாசனம் வந்துంది ఆ యొక్క நாசனములో నుండి నువ్వు తప్పిపబడతావు தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவுடு லோகமுன எந்தோ பிரேமிச்சனு காகா ஆயன தன அத்வித்திய குமாரனிகா புட்டினவான் என்று விசுவாசம் உச்சு பிரதி வாழ்ந்து நசிப்பக நித்திய ஜீவம் பொந்தினட்ல ஆயனன் அனுகிரகிச்சனும் ஏதோ இந்த செய்தியை நீங்க யதார்த்தமாக ஒரு கேர்லெஸ்ஸாக நிர்விசாரமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் நோவாவினுடைய நாட்கள் இருந்த ஜனங்கள் அப்படிதான் இருந்தார்கள் பிறகு தண்டனை வந்த உடனே அலறினார்கள் விடுதலை கிடைக்கவில்லை தயச்சேசி ఈ యొక్క వర్తమానాన్ని మీరు సులువుగా తీసుకోవద్దు నిర్లక్ష్యంగా